என்ன வண்டியில எது எங்க இருக்குன்னு தேடிக்கிருக்கானா. அண்ணே அண்ணே என்ன பாத்துக்கிருக்கீங்க? இல்ல விஞ்சய கல்டி வேலை பாத்துக்கிட்டு விஞ்சய கல்டி வேலை வண்டி பிளட்ல அடிபட்டு போச்சுன்னே. மார்க்கெட்டிங் பொழப்பு, பைக்ல என்ன பொழப்புலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி சரி, சேர்த்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கே. சாயந்தரம் பண்ணலாம். சாயந்தரமா? சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். சாயந்தரம்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. பரவாயில்லண்ணே, நைட்டு வந்து எடுத்துக்கிறேன். நைட்டா தம்பி? நாங்க பாரு பண்ணு. என்னண்ணே பிசினஸா? செகண்ட் ஹேண்ட் வண்டி எல்லாம் வாங்கி நிறுத்தி இருக்க போல. இது வேற டீலர்ஷிப் வேற நடத்துறியோ? என்ன செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்? கன்சல்டன்சி தானே வண்டி வேலைக்கு வந்த வண்டி. அவ்வளவு வண்டி என்ன ஒரு மாசத்துக்கு அப்புறம் வா. வண்டி எல்லாம் கொண்டு போய் நீங்க வந்து ஷார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து கொண்டு போய் மெக்கானிக் செட்ல விட்டுருவோம். அப்படியா? ஏதாவது ஆயி போச்சுன்னு நமக்கு எதுவும் தேவையில்ல. கரெக்ட்டா? கரெக்ட்டா. நல்ல வண்டி மெக்கானிக் செட்ல போறது நல்லது. கரெக்ட்டா? நல்லது. மெக்கானிக் ரொம்ப நல்லது. அப்புறம் இவனுக்கு நல்லது. என்ன சொல்ற? மெக்கானிக் கடல விட்டா விட்டாதான் நல்லா செலவு பண்ணி இது பண்ண முடியும். இதான சீசன். 8 வருஷத்துக்கு அப்புறம் கடலுக்கு சான்ஸ் விடுவானா அவன்? இவன் யாருன்னா போகர் ஏஜென்ட். வண்டியை கொண்டு வந்து உற வேண்டியது. வண்டியோட பில் எல்லாம் 10% கமிஷன் வாங்க வேண்டியது. கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டியடா. ரோகிப்பெல்லாம் இருக்கா டேய் தம்பி? எங்க போறீங்க? வண்டி ஒண்ணு கிடையாது. இப்ப மெக்கானிக் விட்டாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அண்ணி எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கையிட்ட தொடச்சுட்டு அப்படியே போட்டு ஷார்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் உனக்கு இதை மாத்தினே அதை மாத்த கொடுத்துருவாங்க. வண்டி புரியும். கூடவே இருக்காங்க. வண்டி அப்படின்னு வேலை பாக்குறாங்க. தூக்கி அப்படி நிப்பாட்டு தூக்குங்க. இருக்கு என்ன கடை வச்சிருக்கீங்க? மளிகை கடையா? இல்ல கறி கடை வச்சிருக்கேன். இல்ல அவனே நான் சூப்பரா பாத்துறேன். அவங்க பாத்துறேன். கொண்டாங்க. நான் பாத்துறேன் தம்பி. என்ன நீங்க என்ன சாதாரண நினைச்சிருக்கீங்க? தம்பி என்ன வண்டி நிமிச்சுங்க? நல்லா நிமிச்சு தூக்கி தண்ணி புள்ள வடிய விடுங்க. என்ன அவ்வளவு எங்க மெக்கானிக்குங்க? வரமாட்டேங்க. வரமாட்டீங்களா? போச்சு ரிப்பேர்ல அவ்வளவுதான். தூக்கி போடுங்கன்னு சொன்னா சரி காரங்களை தூக்கி போட்டு வந்திருக்கேன். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1 இயர் வாரண்டி பிளஸ் 3 ஃப்ரீ சர்வீஸ் அதுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்சி மாத்திரம் ஆர்சி எல்லாம் கொஞ்சம் அவங்களே ஈஸியா முடிச்சு கொடுத்துறாங்க. ஈஸியா முடிச்சிடறாங்களா? அதெல்லாம் ஈஸியா.
ஈஸியா டிரான்ஸ்ஃபர்லாம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவாங்க. வண்டி ஒரு வண்டியும் தேடி நம்ம போக வேண்டியிருக்கோம். மாப்பிள்ள நீ எங்கேயும் தேடிலாம் போக வேணாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட்டோட லிங்க் ரெண்டுமே இருக்கு. சரி, நீ போய் அதுல வந்து என்ன பைக் வேணும் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து அந்த ஹோம் டெலிவரியிலயோ இல்ல நீ ஆபீஸ்ல இருந்தாலோ வந்து உனக்கு வந்து டெஸ்ட் டிரைவ்க்கு வந்து பைக்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, அப்பல டோர் ஸ்டெப்லயே உனக்கு வந்து சர்வீஸ், டெஸ்ட் டிரைவ், டெலிவரி எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க. மாப்பிள்ள வண்டி வாங்கிட்டு போ, கொஞ்சம் ஓட்டி போப்போம். சில டைம் வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும். அப்ப வண்டி என்ன இது வெள்ளையாறு மாதிரி இருக்கு, ஸ்பார்க் பிளக்கா? எது கழட்டணும்? சரி, இதை எடுத்து பாப்போம், இதை மாத்திடுவோம். அண்ணா வண்டி ரெடியாண்ணே? ஒரு நிமிஷம், என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கு, ஏதாவது மாத்தலாம்னு பார்த்தா எதை மாத்தலாம்னு பிள்ளை போலாம். நல்லா இருக்கு, ஏன் மாத்திக்கிறீங்க? நீ தம்பி சா வாப்பா, வேலை முடிஞ்சுப்பா. வண்டி எங்க? வண்டி தான் இருக்கு, எடுத்துட்டு போ. நல்லா ரவுண்ட் ரவுண்ட் போயிட்டு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குல்ல என்னடா பை, ஒண்ணு வண்டியே வச்சிருக்கேன், என்னடா? என்னப்பா வண்டி? வண்டிதான். என்ன வண்டி? இங்க வண்டி இங்க விட்டு போறியா? ஒரு வாரம். ஒரு வாரமா? ஆமா, ஒரு வாரமா. நாளைக்கு ஊருக்கு போறேன், வேளாங்கண்ணி போறேண்ணா. ஊருக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாரம் வண்டி ரெடி ஆகுது, ஒரு வாரம் ஆகும். ஏன்? நிறைய வண்டி நிக்குது. பார்த்து சொல்லுண்ணா. நான் பொய் சொல்ல மாட்டேன், மத்தவங்க மாதிரி உண்மையதான் பேசுவேன். என்ன? சரிண்ணா, ஒரு வாரம் ஆகும், நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்து வைக்கிறேன். வண்டி இங்க போட்டு போ. எப்படின்னா தேவைப்படுது வண்டி? சரி, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்க, நான் சொல்லும் போது எடுத்துட்டு வா. அப்படியா? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போயா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த பைப் இல்லடா, இது வேறு திக்கா ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் இருக்கடா. சரி, போயிட்டு அப்போ. ஒரு வாரம் தொழிலும் புதுசு மாத்தணும், வேற வண்டிக்கு மாத்திட்டு மொத்தமா போயிடுச்சு. தனியா மாத்த முடியாது, செட்டா தான் மாத்த முடியும் சொல்லி அவன் புரிஞ்சுப்பாங்க. மொத்தமா காசு கொடுத்துறாங்க. ஒரு வாரம் என்ன எப்படி சாகி? என்ன வண்டி? என்ன சீஸ் ஆயிடுச்சு? சீஸ் ஆயிடுச்சா? ஆமாம், எவன் சீஸ் பண்ற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? வா பாப்போம். என்ன போதானே பண்ணிட்டு வந்த? வாங்கண்ணே, வாங்கண்ணே பாருங்கண்ணே. என்ன தெரிலண்ணே, என்னன்னே தெரில. வண்டி ஆன் பண்ணேன்னுச்சு, அப்புறம் வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுண்ணே. சீஸ் ஆயிடுச்சு, மூவே ஆகல. மூவே ஆகலையா? ஆமாம். ஏய் தம்பி, அண்ணே வா. என்னாச்சுண்ணே?
அடுப்பு இல்லை. என்ன தம்பி இன்ஜினியர்ல பெட்ரோல் வாட அடிக்குது? இன்ஜின்ல பெட்ரோல் வாட அடிக்குது. இன்ஜின் எதுவும் மிக்ஸ் ஆயிருக்குமோ? இருக்கு, தண்ணி எல்லாம் இதா இருக்க மாதிரி இருக்கு. எவன் பார்த்து என்ன ஸ்பார்க்லுக்கு என்னது? டீசல்ல முக்கி போட்டது எவன்? டீசல்ல ஒரு பன்னாட ஒன்னு முக்கி போட்டுச்சுனே. வண்டி முடிஞ்சு போச்சு. போறான் என்னங்க? ஏங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு போங்க. இதுக்கு போய் நீங்க பாத்து பாத்துதான் எல்லாம் அங்கதான். அதுக்கு என்ன கண்ணம் பண்ண போறாங்க? என்ன பிரதர் ரொம்ப பாவம், சின்ன குழந்தை மாதிரி போட்டு தேமி தேமி அழுகிறாரு. காலையில இருந்து வந்து அழுகிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி அழுகிறாங்க? வேலையெல்லாம் விட்டு விட்டு வந்து இவரை வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நானு அறிவே இல்லைங்க, கொஞ்சம் எருமாறு மாதிரி வளர்ந்துருக்காரு. கொஞ்சம் அழுகலாமா? சும்மா போட்டு என்னங்க என்ன விஷயத்து கழுகுறாரு? வண்டி முழுகி போச்சேன், அதுக்கு உட்காந்து அழுகிட்டு இருக்காரு. நல்ல மேடான இடத்துல போய் நிப்பாட்டிக்கலாம். அவன் வேலைச்சேரி பிரிட்ஜு, கோடம்பாக்கம் பிரிட்ஜு நிப்பாட்டிக்கிருந்தேன். அந்த மாதிரி நிப்பாட்டிருக்கலாம். அறிவே கிடையாது நீங்களுக்கு. அறிவே கிடையாது. வந்து நல்ல தண்ணி தங்குற இடமா நிப்பாட்ட வேண்டியது. அப்புறம் வண்டி தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சு. இவரு நிப்பாட்டல, நான் தான் நிப்பாட்டிருந்தேன். ஏங்க நீங்க ஏங்க நிப்பாட்டினீங்க? மெக்கானிக் ஊர்ல வந்து வைப்பர் பிளேடு மாத்தணும் கொண்டு வந்து விட்டாரு. எதுக்கு நிப்பாட்டினாரு? வைப்பர் பிளேடு. வைப்பர் பிளேடு பெட்ரோல் பங்க்ல 300 ரூபா கொடுத்தா மாத்தி விடுவாங்க. என்ன என்னப்பா இது ஒரு கையின்னு இந்த கைக்கா? சரி சரி, ஹெட்லைட்ல பல்பு மாட்டணும்னு வந்த வண்டி எங்க? வண்டி எடுத்துட்டா? ஏங்க ஒரு வண்டி வேலைக்கு விட்டா அதை எடுத்துக்கிட்டுலாம் தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இல்லைங்க, உங்க வண்டியை தான் தேடி போயிருக்காங்க. வண்டியை தேடி போயிருக்கீங்களா? அந்த பக்கம் கரை புரண்டுச்சு, தண்ணியா வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுவாங்க வண்டி எல்லாத்தையும். எங்க எங்கன்னே தெரியல, இந்த ஆத்துல உள்ள எங்கயோ போயிருக்கு. அதை தேடி நம்ம கடைப்பெல்லாம் போயிருக்காங்க. ரெண்டு வண்டி வருவாங்க இருங்க. நியூஸ்ல கூடுவாஞ்சேரி காவாக்கில் ஏதோ 4 வண்டி நிக்குதுன்னா அது அதுல ஒரு வண்டி கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குங்க. பாவி அது ஏன் வண்டி தான் ஐயா? பாத்தீங்களா, நேற்று வரைக்கும் அவர் கார்ல சுத்தி சுத்தி தெரிகிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் காரையே தேர நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளை போவான். நாளை அடுத்த மறுநாள் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. பெரிய வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. வண்டி விட்டு போன அடி பிடிச்சிருக்க. வண்டி போறது கூட நான் வண்டி சொல்றேன். இந்த மாதிரி கருத்துலாம் பேசாதீங்க. லைட்டா சொன்னேன், காது எடுத்துருவோட்டா கையோட. ஐயா அங்க வண்டி இருக்கா? அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை.